ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு. அப்பா, நான் சொல்வதை நீ சற்றும் நம்பவில்லை. உன்னுடைய வேண்டல்களை நான் நிறைவேற்றி விடுவேன். கால தாமதம் ஆனால் தப்பாது என்று நான் சொன்னாலும் உன் மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் மீதான சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. அனைத்தும் நன்றாக முடிந்துவிடும் என்று சொல்கிறீர்களே அப்பா, இது நாள் வரை எதுவுமே முடிந்த பாடில்லை. மாறாக கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து என்னை சூழ்ந்து என்னுடைய வாழ்க்கையே ரணமாக இருக்கின்றது அப்பா. எப்பொழுதுதான் உங்களுடைய கருணை பார்வை என் மீது பட்டு என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி காத்து கொண்டு என்னிடம் கேள்வியாய் கேட்டு கொண்டிருந்தாய் தங்கமே. அதற்கான விடையை இப்பொழுது கூறுகின்றேன். நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு. என்னுடைய பார்வை உன்மீதே இருக்கின்றது. நாளை விடியல் முதல் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறத் தொடங்கப் போகின்றது. அப்பொழுது நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய். இது நாள் வரை காத்த பொறுமையும் என் மீதான நீடித்த நம்பிக்கையும் நிச்சயம் உன்னை கைவிடாது. எப்பொழுதும் நீ பயம் கொள்ளாதே, எதை நினைத்தும் நீ பயம் கொள்ளாதே. உன்னை அனைத்திலும் இருந்தும் உன் அப்பா நான் பாதுகாப்பேன். உன்னுடைய தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது என்று உனக்கு தெரியுமா? பிரச்சனைகள் வரும்பொழுது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து விலகும் போதுதான். நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் இருக்க நீ எதற்காக இவ்வளவு பயப்பட வேண்டும்? துணிந்து செயல்படு. உன்னை வாழ்வில் உயரத்தில் வைக்க நான் இருக்கின்றேன். நீ விழும்பொழுதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும்பொழுதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன். காலங்கள் மாறலாம், நீ நம்பிய மனிதர்கள் மாறலாம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உன் அப்பா வெறுமையான உன் வாழ்க்கை சூழ்நிலையை வசந்த காலமாக மாற்றுவேன். என்னுடைய புன்னகை உன் மனதை தொட்டது என்றால் அந்நேரமே உனக்கான நல்ல நேரம் வருகிறது என்று அர்த்தம். உனக்கு வரும் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு நொடியில் மறைந்துவிடும். நீ எப்பொழுதும் சோர்வடைந்து மட்டும் விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து உன்னுடைய கைகளில் சேர்க்கும். உனக்கென யாரும் இல்லை என்று கலங்காதே. ஒரு பொழுதும் அவ்வாறு நினைக்காதே. எந்த நேரத்திலும் யார் சாயலாவது நான் உன் அருகிலேயே இருப்பேன். உன்னால் தீர்க்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையையோ அல்லது பிரச்சனையையோ எதிர்கொள்ள நேர்ந்தால் அதை என்னிடம் ஒப்படைத்து விடு. தீர்க்கும் வழிகளையும் தைரியத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகுவதும் இல்லை, உன்னை என்றென்றும் கைவிடுவதும் இல்லை. நான் இருக்க கவலை எதற்காக தங்கமே? விரைவில் உன் கவலைகளை தீர்த்து உனக்கான நல் வழியை காட்டுவேன். விதி என்று நீ எதையும் விட்டு விடாதே. என்னிடம் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இரு. விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது. என்னுடைய திருவடி பட்டு உன்னுடைய தலையெழுத்து மாறப்போகின்றது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீயே நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதல் நடைபெறும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய சுற்றத்திலும் மகிழ்ச்சி நிலவும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க போகின்றாய். நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அவை எல்லாமே உன்னுடைய கைகளில் வந்தடைய போகின்றது. எப்பொழுதும் அப்பாவை நினைத்து கொண்டிரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ரா.